கடந்த கால ஆட்சியில பெயரளவில் அரசாணை பிறப்பித்திருக்கிறார் என்று சொல்லி நான் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன். இவர் சொன்ன கரம்பக்குடியில் 25 நாட்களாக அங்கே மருத்துவர்கள் என்று பொதுமக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ. 130 மருத்துவமனைகளுக்கான பட்டியலை தங்களிடத்தில் தருகிறேன். இதையெல்லாம் அவரே ஆராய்ந்து இவைகளுக்கு மருத்துவர்களை நியமித்திருக்கிறோமா, செவிலியர்களை நியமித்திருக்கிறோமா, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களை நியமித்திருக்கிறோமா என்பதை அடுத்த கூட்டத்திலோ அல்லது நாளைக்கு கூட அவர் தாராளமாக பதில் சொல்லலாம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், கரம்பக்குடி மருத்துவமனையை தரம் உயர்த்தி 8 ஆகிறது. அங்கே மருத்துவர்களும் செவிலியர்களும் அதற்கேற்றாற்போல் அங்கே பணி நியமனத்திற்கான அரசாணை வெளியிடவில்லை என்பதை சொல்லியிருக்கிறார். உண்மையில் 8 முன்னால் ஒரு அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு தரம் உயர்த்தப்படுகிற போதே கட்டமைப்பை மேம்படுத்துவதும் அங்கே எந்த அளவுக்கு பணியாளர்கள் வேண்டும் என்பதை ஒரு அரசாணை வெளியிட்டு செய்வதும் என்பதுதான் ஒரு சிறப்பான பணியாக இருக்கும். ஆனால் கடந்த காலத்தில் ஒரு 130 மருத்துவமனைகள் தமிழ்நாடு முழுவதிலும் இதுபோல் தரம் உயர்த்துவதற்கான அரசாணைகளை வெளியிட்டார்கள், பெயர் பலகைகளை மாற்றினார்களே தவிர கட்டமைப்பை மேம்படுத்துவதோ அல்லது பணி நியமனங்களை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதோ என்பது செய்யவில்லை. அந்த வகையில் தான் கரம்பக்குடி மருத்துவமனையும் அதில் ஒன்று. கரம்பக்குடியைச் சேர்ந்த பொதுமக்களிடத்தில் நாமும் வரவழைத்து அவர்களிடத்தில் பேசியிருக்கிறோம். 8 முன்னால் நடைபெற்ற அந்த தவறு, அதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவார்ந்த ஆலோசனைகளை பெற்று அந்த பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 216 பின்னர் எடுத்துக் கொள்ளப்படும். விஜயபாஸ்கர் சொல்லுங்க. பேரவைத் தலைவர்களே, கேள்வி நேரத்தில் குற்றச்சாட்டு கூடாது என்ற மரபை பேரவைத் தலைவரே நீங்கள் பலமுறை சொல்லீர்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், கடந்த கால ஆட்சியில பெயரளவில் அரசாணை பிறப்பித்திருக்கிறார் என்று சொல்லி நான் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன். எந்த மருத்துவமனையில பெயரளவிற்கு பெயர் பலகை மட்டும் மாற்றி இவர் சொன்ன கரம்பக்குடியிலேயே 2 அளவிற்கு கட்டணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டணம் கொடுக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 25 அங்கே மருத்துவர்கள் என்று பொதுமக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் நீங்கள் மருத்துவரை நியமித்தால் நான் பாராட்ட தயாராக இருக்கிறேன். அதை விடுத்து பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மருத்துவமனையின் தரம் உயர்த்துதல் என்பது கட்டிடங்களை கட்டுவது என்பதையும் கடந்து கட்டிடங்கள் கட்ட வேண்டும், மருத்துவர்கள் நியமனம் புதிதாக நியமிக்க வேண்டும். ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கிற போது ஒரு மருத்துவர் 2 இருப்பார். வட்டார மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் போது ஒரு 7-8 மருத்துவமனைகள் தேவைக்கேற்ப நியமிக்கப்படுவார்கள். அந்த மருத்துவ பணியிடங்களை உருவாக்க வேண்டும். இந்த மாதிரி எந்த மருத்துவ பணியிடங்களையும் உருவாக்காமல் இந்த ஒரு 130 மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்டது என்பது 7-8 முன்னால் நடைபெற்றிருக்கிறது. இந்த 130 மருத்துவமனைகளில் கரம்பக்குடியும் ஒன்று. 130 மருத்துவமனைகளுக்கான பட்டியலை தங்களிடத்தில் தருகிறேன். மாண்புமிகு உறுப்பினரிடத்தில் தந்து இதையெல்லாம் அவரே ஆராய்ந்து இத்தனை மருத்துவமனைகளை தரம் உயர்த்தி இருக்கிறோமே, இவைகளுக்கு மருத்துவர்களை நியமித்திருக்கிறோமா, செவிலியர்களை நியமித்திருக்கிறோமா, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களை நியமித்திருக்கிறோமா என்பதை அடுத்த கூட்டத்திலோ அல்லது நாளைக்கு கூட அவர் தாராளமாக பதில் சொல்லலாம். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்.